வணக்கம் நண்பர்களே, குவைத்திலிருந்து கிடைக்கப்பட்ட இன்றைய செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றோம். வீடியோ பார்ப்பதற்கு முன்பு வீடியோவுக்கு லைக் ஒன்று கொடுத்துவிட்டு அதே போன்று கொமெண்ட் ஒன்று தந்துவிட்டு வாருங்கள். இன்றைய பதிவுக்கு செல்வோம். இன்று கிடைக்கப்பட்ட செய்திகளின் சுருக்கத்தை பார்ப்போம். குவைத்தில் கடந்த சில நாட்களாக தினசரி வைரஸினால் பாதிக்கப்படுகளின் எண்ணிக்கை படிப்படியாக குறைந்து வருவதை புள்ளி விவரங்கள் காட்டி நிற்கின்றது. கடந்த 24 மணி நேரத்தில் 4,294 நபர்களுக்கு வைரஸ் பெருந்தொற்று. ஒரு நபர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றார். தற்சமயம் வைத்தியசாலைகளில் 52,698 நபர்கள் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கின்றனர். அவசர சிகிச்சை பிரிவில் 91 நபர்கள் அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கின்றனர். இதுவே இன்றைய வைரஸ் பெருந்தொற்று தொடர்பான தகவல்கள். குவைத்தின் முனிசிபலிட்டி குவைத் நாட்டின் தேசிய கொடிகளை ஜூக் அல் முஃபாரக்கியா மற்றும் அல் சாஃபத் பகுதிகளில் தேசிய விடுமுறை தினங்களுக்கு முன் குவைத் முனிசிபலிட்டி தேசிய கொடிகளால் அழகுபடுத்தி வருகின்றது. தற்கொலை முயற்சியில் ஆப்பிரிக்க பணிப்பெண் தீயணைப்பு பணியின் மீட்புக் குழுவினர் சம்பவ இடத்துக்கு விரைந்து அந்த பெண்ணை பத்திரமாக காப்பாற்றியுள்ளனர். முதலாளியுடன் தகராறு காரணமாக தாம் வேலை செய்யும் வீட்டின் இரண்டாவது மாடி பல்கனியிலிருந்து தற்கொலை மிரட்டல் விடுத்த ஆப்பிரிக்க வீட்டு தொழிலாளியின் உயிரை காப்பாற்றுவதில் தீயணைப்பு வீரர்கள் வெற்றி பெற்றதாக அல்ராய் நாளிதழ் செய்தி வெளியிட்டிருக்கின்றது. சில நண்பர்கள் இந்த சம்பவத்தை நேரடியாக பார்த்திருக்கக்கூடும். உள்துறை அமைச்சகத்தின் செயல்பாட்டுக்கு புகார் அறைக்கு ஒரு குவைத் குடிமகன் ஒருவரிடமிருந்து தகவல் கிடைத்தது. வீட்டு பணியாளர் பல்கனியிலிருந்து குதிக்கப் போவதாக மிரட்டுவதாக கூறியிருக்கின்றார். தீயணைப்பு படையின் மீட்புக் குழுவினர் சம்பவ இடத்துக்கு விரைந்தனர். அவர்கள் வந்தவுடன் பணிப்பெண்ணை பல்கனியின் விளிம்பில் கண்டனர். பல்கனியிலிருந்து குதித்து விடுவென்று மிரட்டினார் அந்த பெண்மணி. தீயணைப்பு வீரர்கள் மீட்பு ஏணியை பயன்படுத்தி அந்த பெண்ணை அணுகி உனது வாழ்க்கையை முடித்துக் கொள்ள வேண்டாம் என்று அவருடன் ஆலோசனைகளை மேற்கொண்டனர். அந்த பெண்மணி பாதுகாப்பு அதிகாரியுடன் அவர் கூறியதாவது, எனது முதலாளி முரண்படுவதாகவும் அதனால் தான் நான் கோபமடைந்ததாக கூறி தனது செயலை நியாயப்படுத்தினார். பின்னர் தீயணைப்பு படையினர் மீட்புக் குழுவினர் அந்த பெண்மணியிடம் பணிவாக பேசி அவரை பல்கனியின் விளிம்பிலிருந்து காப்பாற்றி உயிரிழப்பு ஏற்படாமல் அந்த பெண்ணை காப்பாற்றினர். இதுகுறித்து விசாரணைகள் நடைபெற்று வருகின்றது. வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. குவைத் நாட்டில் நடந்த பெண்கள் குளிர்கால டென்னிஸ் போட்டியில் 15 வயதுக்கு உட்பட்ட பெண்களுக்கான பட்டத்தை இந்திய பெண்மணி தனுஷ்கா வென்றிருக்கின்றார். லான் டென்னிஸ் போட்டியின் 14வது இந்திய பெண் தனுஷ்கா கண்ணன் 18 வயதுக்கு உட்பட்ட பெண்கள் பட்டத்தை வென்றிருக்கின்றார். வெளிநாட்டில் வாழும் தமிழர் நலச்சங்கம் குவைத் மண்டலம் 2 நாளாக ஆலோசனை கூட்டம் ரிக்கையில் நடைபெற்றிருக்கின்றது. கூட்டத்தில் குவைத் மண்டல தலைவர் அப்துல் ஹமீத், செயலாளர் திருச்சி முபாரக், பொருளாளர் திருமா இருளப்பன், மருத்துவணி ஜுவைக், பகுதி செயலாளர் அருள் ஆகியோர் உட்பட்ட மாநில நிர்வாகிகள், ஒருங்கிணைப்பாளர் நெல்லி மாரியக்கர், துணை பொதுச் செயலாளர் நூர் முகமது மற்றும் கொள்கை பரப்பு செயலாளர் நவ்சாத் அலி கலந்து கொண்டனர். சுவைக்கில் ஆலோசனை கூட்டமும் இடம்பெற்றிருக்கின்றது. தகவல் லால்குடி முபாரக், மூத்த தலைவர், வெளிநாட்டில் வாழும் தமிழர் நலச்சங்கம். இலங்கையின் தேசிய தினத்தை முன்னிட்டு குவைத் அவசர உதவி மையமும் சார்பாக 74வது சுதந்திர தினம் மிகவும் சிறப்பான முறையில் இடம்பெற்றிருக்கின்றது. குவைத்தில் வசிக்கும் இலங்கையர்கள் குவைத்தில் 74வது இலங்கை சுதந்திர தினத்தை மிகவும் சிறப்பான முறையில் கொண்டாடியிருக்கின்றார்கள். இலங்கை தூதரகத்தின் ஒத்துழைப்புடன் இலங்கை தூதுவார் யவ்ஃபர் தலைமையில் மிகவும் பிரம்மாண்டமான முறையில் கொண்டாடியிருக்கின்றார்கள். குவைத்தில் இருக்கும் இலங்கை தூதரகம் மற்றும் குவைத் அவசர உதவி மையம் ஆகியவை இந்த நிகழ்வுகளை ஏற்பாடு செய்தனர். புலம்பெயர்ந்த இலங்கையர்கள், புலம்பெயர் எமது தொழிலாளர்கள், இலங்கையின் நலன் விரும்பிகள் என்ற பெருந்திரளானோர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்றதை புகைப்படங்கள் ஊடாக அவதானிக்க முடிகின்றது. நாட்டின் தேசிய கொடியினை இலங்கை தூதுவர் ஏற்றி வைத்திருக்கின்றார். விமானம் புறப்பட்டு 20 நிமிடங்களுக்கு முன் புறப்படும் வாயில்களில் பயணிகள் யாரும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. விமானம் புறப்படுவதற்கு 20 நிமிடங்களுக்கு முன்னதாக புறப்படும் கதவுகள் மூடப்படும் என்று சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் அறிவித்துள்ளது. விமானம் புறப்படுவதற்கு 20 நிமிடங்களுக்கு முன் பயணிகளின் பேக்கேஜ் கவுண்டரில் சரிபார்த்தலும் புறப்படும் பயணிகள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார்கள்.
குவைத் விமான நிலையம் புறப்படும் பாயல்கள் 6 வயது மற்றும் அதற்கு குறைவான குழந்தைகள் பிசிஆர் சோதனை சான்றிதழிலிருந்து விலக்களிக்கப்படுகின்றார்கள். கைரேகை இல்லாத வங்கதேச வெளி நாட்டவருக்கான குடியிருப்பு புதுப்பித்தல். வசிப்பிடத்தை புதுப்பித்தலின் போது கைரேகைகளை ஆவணப்படுத்த வங்கதேச தொழிலாளர்கள் தங்கள் ஸ்பான்சருடன் நேரில் வருவதிலிருந்து விலக்கு அளிக்க உள்துறை அமைச்சு வதிவிட விவகாரத்துறை அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கின்றது. 86,000 வீட்டு பணியாளர்கள் உட்பட சுமார் 2,58,000 பங்களாதேசிகள் உள்ளனர். 99% ஆண்கள் குற்றவியல் பதிவை சரிபார்த்ததை தவிர பாஸ்போர்ட்டில் குறிப்பிடப்பட்டுள்ள நபரின் சரியான அடையாளத்தை உறுதிப்படுத்த வங்கதேச நாட்டவர்கள் தங்கள் கைரேகைகளை ஆவணப்படுத்த நேரில் ஆஜராக வேண்டியிருந்தது. வைரஸ் தொற்று நோயின் போது வசிப்பிடத்தை புதுப்பித்தல் உண்மையில் செயல்படுத்தப்பட்டது. இது இந்த நடைமுறை கடினமாக்கியது என்று அல்ராய்ஸ் தெரிவிக்கின்றார். 2000 ஆண்டு மற்றும் 2021 ஆண்டில் இதற்கு முன் கைரேகை பதிக்கப்பட்டவர்கள் கடந்த 2 ஆண்டுகளில் பதிவு செய்யப்படாத முந்தைய கைரேகை இல்லாத பட்சத்தில் அவர்களின் ஸ்போன்சர்களுடன் அவர்கள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று உள்துறை அமைச்சக அறிவுறுத்தலை வெளியிட்டிருக்கின்றது. போலியான சான்றிதழ். ஒரு பெண்ணுக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை. போலியான வழக்கில் நீதிமன்றம் தீர்ப்பளித்ததன் அடிப்படையில் இந்த தண்டனைகள் வழங்கப்பட்டிருக்கின்றது. போலியான சான்றிதழ். சம்பள உயர்வுக்கான பல்கலைக்கழக சான்றிதழ் 3 வகையான குற்றவியல் நீதிமன்ற வழக்குகள். 3 வழக்கில் அவருக்கு 1 ஆண்டு சிறை தண்டனையும் 1,500 தினார் அபராதமும் விதித்துள்ளது. போலியான சான்றிதழில் அமைச்சத்திடமிருந்து ஊதியம் பயணத்தில் வாங்கிய தொகையும் அபராதம் கழிக்கப்படும். இது தவிர 1,00,000 தினார் அபராதம். தவறான சான்றிதழ் நோயை சோதிப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. பட்டப்படிப்பு மற்றும் முதுகலை பட்டப்படிப்பு மற்றும் முனைவர் தகுதி படியாக ஏறியவர்களின் பதிவுகள் ஆய்வு செய்யப்படுகின்றது. டிப்ளமோ வைத்திருப்பவர்களும் அடுத்த கட்டத்தில் ஆய்வு செய்யப்படுவார்கள் என்ற தகவலும் வெளியிடப்பட்டிருக்கின்றது. குவைத்தில் சுகாதார அமைச்சகத்தின் கீழ் பணிபுரியும் ஹெல்த் போனஸ் பெற இருக்கின்றார்கள். சம்பள விகிதத்துக்கு முன் 2,500 மற்றும் வைரஸ் தொற்று எண்ணிக்கை ஒவ்வொரு நபரும் 3,500 தினார் வரை பெற்றனர். 40,000 சுகாதார பணியாளர்கள் போனஸ் பெற இருக்கின்றார்கள். போலியான பணிப்பெண் அலுவலகம் நடத்தி ஒழுக்கக்கேடான செயலில் ஈடுபட்ட 8 பெண்கள் கைது. மொகபுல்லா பகுதியிலுள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் ஒழுக்கக்கேடான செயல்களில் ஈடுபட்ட 4 பெண்களை உள்துறை அமைச்சகம் கைது செய்திருக்கின்றது. குறிப்பாக ஆசிய நாட்டைச் சேர்ந்தவர்களால் நடத்தப்படும் யலிப் அல் ஸ்வேக் பகுதியிலுள்ள போலியான பணிப்பெண்கள் அலுவலகங்களில் குடியிருப்பு விவகார புலனாய்வுத்துறையினர் சோதனை நடத்தி அவர்களின் ஆதரவர்களிடமிருந்து தலைமறைவாக இருந்த 4 பெண்களை கைது செய்தனர். மொகபுல்லாவில் ஒழுக்கக்கேடான செயலில் ஈடுபட்ட பெண்கள் இதற்கிடையில் குடியிருப்பு மற்றும் தொழிலாளர் சட்டத்தை மீறியதன் அடிப்படையில் 12 ஆசிய நாட்டவர்களை உள்துறை அமைச்சகத்துடன் மனிதவள பொது ஆணையகம் கைது செய்தது என்ற தகவலையும் வெளியிட்டுள்ளனர். வளைகுடா நாட்டில் வரலாற்றில் இதுவே முதன்முறை. இந்தியாவை பின்னுக்கு தள்ளி முதலிடம் பிடித்திருக்கும் இன்னும் ஒரு நாடு வளைகுடா நாடு என்றால் அங்கே அதிகளவு பணிபுரிபவர்கள் இந்தியர்களாகவே காணப்படுவர். இந்தியர்கள் அதிகம் சென்று தொழில் புரியும் முக்கிய நாடுகளின் வரிசையாக முதன்மையாக இருப்பது வளைகுடா நாடுகள்தான். இதில் முதன்மையாக இருப்பது சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம், குவைத், கத்தார், ஓமான், பஹ்ரன் என்று இந்த 6 நாடுகளையும் சொல்லலாம். கடந்த சில தசாப்தங்களாக இந்தியர்களே அதிகளவு மக்கள் எண்ணிக்கையில் இருக்கின்றார்கள். அதிலும் குறிப்பாக குவைத்தில் வெளிநாட்டு தொழிலாளர் என்றால் முதலிடம் பிடிப்பது இந்திய தொழிலாளர்கள் தான். ஆனால் தற்பொழுது வெளியிட்டுள்ள குவைத்தின் தொழிலாளர் சந்தை புள்ளி விவரங்களின் அடிப்படையில் குவைத் வரலாற்றில் முதன்முறையாக இந்தியாவை பின்னுக்கு தள்ளி முதலிடம் பிடித்திருக்கின்றது எகிப்து. குவைத்தின் செய்தி நிறுவனமான அல்ஹபாஸ் வெளியிட்டுள்ள தரவுகளின் அடிப்படையில் மொத்த மக்கள் தொகையில் 24% பெற்று 456,600 என்ற தொழிலாளர் எண்ணிக்கையில் எகிப்து முதலிடம் பிடித்திருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து இந்தியா 23.7% பெற்று 451,300 என்ற எண்ணிக்கையில் 2ம் இடத்தை பெற்றுள்ளனர். அதற்கடுத்ததாக குவைத் நாட்டு குடிமக்கள் 424,100 என்ற எண்ணிக்கையுடன் 22.3% பெற்று 3ம் இடத்தில் இருக்கின்றனர் குடிமக்கள். நன்றி. மீண்டும் இன்னும் ஒரு குவைத் பற்றிய புதிய தகவல்களோடு உங்களை சந்திப்போம். தகவல்கள் மொழி ஆக்கம் குவைத் தமிழ் பசங்க. அதே போன்று எமது டெலிகிராம் குரூப்பில் இணைய விரும்ப நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் தந்திருக்கின்றோம். அதே போன்று
இன்றைய நாணய பெறுமதிகளை பார்ப்போம். இலங்கை மற்றும் இந்திய ரூபாவில் முதலில் இந்திய ரூபாவில் 245 ரூபா, இலங்கை ரூபாவில் 654 ரூபா. நீங்கள் அனுப்பும் எச்சிஎச் நிறுவனங்கள் அதே போன்று வங்கிகளை பொறுத்து இதில் தரப்படுகின்ற பெறுமதிகளில் சிறிய மாற்றங்கள் உண்டோ? நாணய பெறுமதிகளை சொல்வதற்கு மறந்துவிட்டேன், அதை நான் பின்னிக்கிணைத்திருக்கின்றேன். நன்றி நண்பர்களே. மீண்டும் இன்னுமொரு குவைத் பற்றிய செய்திகளோடு உங்களை சந்திப்போம். அதே போன்று டிஸ்கிரிப்ஷனில் செய்திகளை அனுப்ப விரும்பும் நண்பர்கள் எமது வாட்ஸ்அப் இலக்கம் இருக்கு, அதில் செய்திகள் மட்டும் அனுப்பி வைக்கும்படி மிகவும் பணிவுடன் கேட்டு நிற்கின்றோம். அதே போன்று டெலிகிராம் குரூப்பினுடைய நண்பர்கள் அதில் சென்று இணைந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.